விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் நடப்பு ஐபிஎல் தொடரின் மும்பை இந்தியன்ஸின் ஆரம்ப போட்டிகளை பொறுத்தவரையில் பந்துவீச்சு என்பது அவர்களுக்கு மந்தமாகவே இருந்தது. பெரிதாக நம்பிய ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை, காயம் காரணமாக ஜோப்ரா ஆச்சரம் வெளியேறியிருந்தார். இதற்கு பிறகு பந்துவீச்சில் மும்பை அணி என்ன செய்ய போகிறது என்று தடுமாறி வர எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் ஆகாஷ் மெத்வால். மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் தெரிவாகுமா என்ற கேள்வி எழுந்த போது லக்னோ அணியுடனான எலிமினேட்டர் போட்டியில் இவருடைய அசுரத்தனமான பந்துவீச்சு எல்லா கேள்விகளையும் முறியடித்திருந்தது. தன்னுடைய பாடசாலை வாழ்க்கையிலே டென்னிஸ் போல் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடி வந்திருக்கிறார். டென்னிஸ் போல் கிரிக்கெட் போட்டிகளில் வேகமாக பந்து வீசி விக்கெட்டுகளை எடுப்பதில் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார். இவருடைய 19 வயதில் ராணுவ வீரரான இவருடைய தந்தை இறந்து விட்டார். தந்தையின் இழப்பு மத்வாலுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. பாடசாலை காலத்தில் டென்னிஸ் போல் கிரிக்கெட் தான் இவருக்கு மிகவும் பிடித்த விளையாட்டாக இருந்திருக்கிறது. படிப்பில் அதிக அக்கறையும் ஆர்வமும் கொண்ட மாணவராக சிறந்து விளங்கியிருக்கிறார். இன்ஜினியரிங் படிப்பை படித்துக் கொண்டிருந்த போது கிரிக்கெட் விளையாடுவதை வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே விளையாடி வந்திருக்கிறார். இன்ஜினியரிங் படிப்பை முடித்து பட்டமும் பெற்றிருக்கக்கூடிய ஆகாஷ் மெத்வால் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் புதிய பயணத்தை ஆரம்பிக்கிறார். டென்னிஸ் போல் கிரிக்கெட்டில் மட்டுமே ஆர்வம் காட்டி வந்த மெத்வால் இவருடைய பயிற்றுவிப்பாளர் கடினப்பந்து கிரிக்கெட் பற்றி பல விஷயங்களை இவருக்கு சொல்ல இவருக்கு ஆர்வம் ஒட்டிக்கொள்கிறது. அத்தோடு 2020 போட்டிகளில் பந்து வீச படிப்படியாக பயிற்சி மூலம் கற்றுக் கொண்டிருக்கிறார். ரிஷப் பண்ட், ஆகாஷ் மெத்வால் இருவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். உத்தரகாண்டின் ரூர்க்கியில் உள்ள தான்ரோ என்ற பகுதியில் அருகே வசித்து வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு ரிஷப் பண்ட் டெல்லிக்கு செல்ல இவர் தன்னுடைய உள்ளூர் போட்டிகளில் ஆர்வத்தை செலுத்தி வந்திருக்கிறார். 2019 ஆண்டு உத்தரகாண்ட் அணிக்காக களமிறங்கி இருக்கிறார். இதுதான் இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கைக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்திருக்கிறது. 2019 ஆண்டில் ரஞ்சி தொடரில் உத்தரகாண்ட் அணிக்காக களமிறங்கி ஆதிரடியாக தன்னுடைய விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார். 2021 ஆண்டு விஜய் ஹசாரே கிண்ண தொடரிலும் உத்தரகாண்ட் அணியில் விளையாடி வந்திருக்கிறார். இதுவரை 10 முதல் தர போட்டிகள் விளையாடி 12 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதிகபட்சமாக 29 2020 போட்டிகள் விளையாடி 37 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசைத்திருக்கிறார். 2019 ஆண்டு RCB அணியின் வலைப்பந்து வீச்சாளராக இருந்திருக்கிறார். இப்படி விடாமுயற்சியை கைவிடாமல் இவருடைய திறமையை கண்டுபிடித்த மும்பை கிரிக்கெட் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த மெத்வால். IPL வரலாற்றில் லக்னோ அணியோடு மும்பை எந்தவித வெற்றியையும் பெறாமல் இருந்த போது இவருடைய பந்து வீச்சு அதையெல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள் மெத்வால், உங்களுடைய வெற்றி பயணங்கள் இன்னும் தொடரட்டும். இந்த வாரம் நட்சத்திரம்.